ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இங்கே வந்து ரெண்டு நாள் லீவு. இன்னைக்கு தேர்ஸ்டே, இங்கே வந்து டூ டேஸ் லீவ் விட்டுருக்காங்க. நேற்று வந்து ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால இன்னைக்கு அடுத்தடுத்த நாள் லீவ் விட்டுருக்காங்க, தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும். ஸோ இந்த ரெண்டு நாளில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு தான் இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். கொரோனா வைரஸ் வந்து எல்லா இடமும் பரவிட்டுருக்கு. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்து சேஃபாக இருந்துக்கணும். அதனால் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. க்ரௌடட் பிளேஸஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் வெளியில் போக வேண்டாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு பிஸா பண்ணலான் இருக்கேன். அதனால கொஞ்சம் திங்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணணும். அதனால் பிஸா சாஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் இல்லை. அதனால் இப்போ நான் வெளில கிளம்பி போயிட்டுருக்கேன். பிஸாக்கு வந்து மாஸ்க் போட்டாச்சு, ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் கேப்பும் போட்டாச்சு. குழந்தைங்களுக்கும் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு எல்லா இடமும் கூட்டிகிட்டு போங்க. ஸ்கூலுக்கு போனால் கூட மாஸ்க் போட்டு அனுப்பிச்சு வைங்க. சப்போஸ் கோல்டு காஃபு கொஞ்சம் மைல்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட முக்கியமானதாக சொல்லணும்னு நினச்சேன். கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. வெளியிலேருந்து நான் வரும்போது என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி அவங்க டாய் பாக்ஸை கிளியர் பண்ணுறோம் அப்படிங்க. பழசு, யூஸ் பண்ணாதது, உடஞ்சி போனது, இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்க சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அட்டைப்பெட்டியில் ஃபுல்லாக டாய்ஸ் இருந்தது, அதே மாதிரி அந்த அட்டைப்பெட்டிலையும் இருந்துச்சு. இப்போ நான் தனித்தனியாக ரெண்டு பேருமே பிரிக்க சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் அவங்க எவ்வளோ தூரம் இதை பிரிக்கிறாங்கன்ட்டுன்னு. சரி, எப்படி நானும் கொஞ்சம் ஹெல்ப் ஒரு வழியாக 1 hour ஆச்சு இது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபரஸோட திங்ஸ் எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் போட்டாச்சு, பிஸாவோட திங்ஸ் எல்லாமே இதில் போட்டாச்சு. ரெண்டு பேரும் காமனாக விளையாடுற ஐட்டங்கள்லாம் அதில் இருக்குது. செஸ் போர்டு, அப்புறமா பிளாக்ஸு, ஸ்னேக் அண்ட் லேடர், பைனாக்குலர், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அது உள்ள இருக்குது. மிச்சம் இருக்கிறதெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. தேவையான டாய்ஸ்லாம் தனியாக ஒரு கவரில் கலெக்ட் பண்ணியாச்சு. சரி, சாப்பிடுவோமா? டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, நல்லா பசி, அதனால் நாங்கள் மூணு பேரும் நல்லா சாப்பிட்டோம். வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். அதனால் அவங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ரெண்டு பேரும் உட்காந்து இப்போ படம் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து நைட்டுக்குள்ளே ப்ரிப்ரேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ செஞ்சு வச்சுருவேன். அதில் ஒன்று வந்து பிஸா சாஸ் ரெடி பண்ணணும், அதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகா வந்து எனக்கு பெருசு கிடைக்கல, இந்த பச்சை மிளகா மாதிரி நீட்டமாக வரும்ல அந்த மாதிரி தான் கிடச்சிது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, கேரட், அப்புறம் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த சோளம். எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு இந்த சோளம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான் ஸ்வீட் கார்ன்லாம் வந்தாலும் இந்த மாதிரி கடித்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு இது ஸ்நாக் நல்லா சுட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கால் பண்ணி நைட் என்ன டின்னர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பிஸா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கார்ன் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, அதை வச்சு தான் பண்ண போகிறேன். வேணும்னா கூட கொஞ்சம் கேரட் போடுவேன்னு சொல்லி சும்மா வெறுப்பெடுத்ததுக்காக சொன்னேன். உடனே வந்து அவங்க கேரட் வச்சு பிஸாலாம் பண்ண மாட்டாங்க, பிஸாவில் யாராவது கேரட் போடுவாங்களா? ஸோ கேரட் வச்சு வந்து ஹல்வா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது 2020 ஆரம்பித்து 1 month ஆக போகுது, ஆனால் நான் எந்த ஸ்வீட்டுமே பண்ணலை, பேக்கிங்கை தவிர வேறு எந்த ஸ்வீட்டுமே பண்ணலை. அதனால் கேரட் ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சீச்சு ரெடியாக வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி நம்மளோட பியூட்டி ப்ரீத்தி பியூட்டியில் தான் வந்து போட்டு கிரேட் பண்ண போகிறேன். எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கிரேட்டர் பிளேடில் போட்டு நம்ம கிரேட் பண்ணிடலாம் குவிக்காக. ஸோ கிரேட்டர் பிளேடு மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் அது எப்படி பண்ணணும்னு எனக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேரட்டை துருவிடலாம். ஸோ இது எப்படி கிரேட் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லைசர் வந்து சான்ஸே இல்லை, வெங்காயம் வந்து அவ்வளோ புடிசாக ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்லைசர் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிரேட்டரும் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக நம்மளுக்கு துருவி கொடுத்துருக்குன்னு. ஸோ ஹல்வா அதுக்கப்புறம் சைனீஸ் ஃபுட்டில் பண்ணுறதுக்கெலாம் அது கேரட்டு கேபேஜ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா துருவி கொடுத்துரும். கோஃப்தா கறி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேரட் துருவி ரெடியாக இருக்குது. அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு காமிக்கிறேன். துருன கேரட்டை நான் வந்து குக்கரில் மாற்றிட்டேன். நிறைய பேர் விதவிதமாக கேரட் ஹல்வா பண்ணுவாங்க, வித்தியாசமாக பண்ணுவாங்க. சில பேர் கோயா போட்டு செய்வாங்க, சில பேர் எதுவுமே போட மாட்டாங்க, வெறும் துருன கேரட்டை வந்து சட்டியில் போட்டு வதக்கிட்டு நெய் ஊற்றி சக்கரை போட்டு இறக்கிடுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கேரட் ஹல்வா. சில பேர் பால் ஊற்றி செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக குவிக்காக எப்படி ஒரு கேரட் ஹல்வா செய்கிறது தான் காமிக்க போகிறேன். யார் வேணால் செஞ்சிடலாம், பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பால் ஊற்றிடலாம், நல்லா திக் மில்க் ஊற்றுங்க. இதில் வந்து 1 cup துருவன கேரட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. 1.5 cup பால் சேர்த்துருக்கேன், அது கூட 1 cup அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. துருன கேரட் எல்லாம் பாலில் வந்து நல்லா முங்கி இருக்கு. இதை மூடி போட்டு 4 whistles நல்லா வேக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 3 ராணியும் 3 அடுப்பில் இருக்குது. ஒன்றுத்தில் கேரட் ஹல்வா, இன்னொருத்தில் கார்ன் இருக்குது. இதில் வந்து பிஸா சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். குக்கரில் விசில்லாம் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேரட் நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம நல்லா வத்த விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக வற்றி வரட்டும், அப்புறமா காமிக்கிறேன். கார்ன் வந்து நான் சாப்பிட்லான்னு நினச்சி வேக வச்சு வச்சுருந்தேன், ஆனால் வெந்ததை பார்த்தோன்னே என் பசங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நான் சாப்பிடல. நல்லா இருந்துச்சாருதா, நாளைக்கு பண்ணித்தரம்மா. இப்போ டஸ்ட்பினில் போட்டிருந்தேன். கொஞ்சம் வற்றிட்டே வருது. இந்த டைமில் நம்ம 1 spoon அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். இப்போதைக்கு 1 spoon போதும், ஏன்னா நம்ம தாளிக்கும் போது மறுபடியும் நெய் சேர்த்துப்போம். இன்னும் 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வத்தி வந்த பிறகு தாளிச்சு கொட்டிடலாம். நான் வந்து 2 ஏலக்காய் விரித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையும் தாளிச்சிட்டேன். இதை கொட்டிடலாம். சூப்பராக கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சுருண்டு வர வரைக்கும் வறுத்துட்டேனிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். இல்லைனாக்கா இது பிடிக்கும்னாக்கா நீ இதே ஸ்டேஜில் கூட நிறுத்திக்கலாம். பிஸா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பிஸா டோ வந்து வீட் ஃப்ளாரில் பிசைஞ்சிருக்கேன். மாவுலே வந்து நான் இட்டாலியன் ஹர்ப்ஸ் போட்டேன், அதனால் உங்களுக்கு அங்கங்கே தெரியுது. நான் ஆல்ரெடி பிஸா ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பேன் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் போடுறேன். கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, ஆனியன் சேர்த்துறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கேப்சிகம் சேர்த்துப்போம்.
கேப்சிகம் வதங்கிருச்சு, அதோட கார்ன் சேர்த்துருங்க. இது கூட ஆரிகானோ, நீங்கள் இட்டாலியன் ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். கொஞ்சம் சாட்டே பண்ணதும் ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். பிஸா மேலே டாப்பிங் ரெடியாக இருக்குது. எல்லாருக்கும் ஆட்டம் ஆகிச்சு, பிஸா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் நான் பாஜ்ரா இருக்கு இல்லையா மாவு, சாரி பாஜ்ரா இல்லை ஜோவர் மாவு வச்சு பிஸா பண்ண போகிறேன். நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், அதனால் எனக்கு தெரியல இது ஹிட்டாக ஃப்ளாப்பான்னு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எந்த கப்பால் மாவு அளக்கிறீங்களோ அதே கப்பால் 2 கப் தண்ணி. ஸோ அதுதான் வந்து கொதிக்க விட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரோலிங் பாயிண்டில் வரும்போது நம்ம மாவு கொட்டி கிண்ட போகிறோம். இதுலேயே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. ஜோர் மாவு வந்து நான் வெளியில் தான் வாங்கினேன், மந்த்ரா பிராண்டில் வாங்கியிருக்கேன். ஜோவர் வந்து தமிழில் மக்காச்சோளம் சொல்லுவாங்க. ஸோ நல்லா நான் வந்து சப்பாத்திலாம் சுட்டு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து அரிசி மாவு ரொட்டிலாம் இருக்கலாம் அது மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட தண்ணி லேசாக சூடு கொதிக்கிற பதத்து வரும்போது நம்ம மாவை கொட்டி கிண்டிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, மாவை கொட்டிட்டு கிண்ட ஆரம்பிச்சிருங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம மாவை வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது லேசாக ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, நார்மல் பச்சை தண்ணி. அதை நினச்சி இதை நல்லா ஒரு டோ மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப ஆற விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு உருட்டவே வராது, கொஞ்சம் சூடு இருக்கும் போதே உருட்டிடணும். நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இப்போ ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு, அதே போல் மாற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். பிஸா கால்சோன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே தயாராக இருக்குது. பிஸா சாஸ் கூட ரெடியாக இருக்குது, அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக இருக்குது. ஓகே, இப்போ ட்ரே வந்து ட்ரேயில் நான் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து எப்படி அந்த கால்சோன் பாக்கெட் செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். பிஸா டோவை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. அதை ஒரு பால் எடுத்துட்டு ரொட்டி உருட்ட கட்டையிலே நம்ம பண்ணிடலாம், அதை ஸ்டிக் ஆகாமல் இருக்கும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். மேலே கொஞ்சம் உதிரி மாவை தூவிக்கோங்க, பால் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் ரொம்ப தின்னாக உருட்டலை, ரொம்ப திக்காகவும் உருட்டலை, ஒரு மீடியம் திக்னஸில் உருட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம பிஸா சாஸ் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஸ்டஃபிங், கடைசியில் சீஸ். இது மெதுவாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லா இடத்துலையும் பிஞ்ச் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு 1/2 moon மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சுருவோம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆட்டா மாவில் பண்ண பிஸாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜோர் மாவில் பண்ணது, அதை பெரிய உருண்டையாக இருந்துச்சுன்னா அதை நான் பாதி தான் எடுத்திருக்கேன், நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா இது உருட்டிட்டு உதிரி மாவு தொட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கையால் வச்சு ஃப்ளாட்டின் பண்ணுங்கள்.
இன்னொரு கை வந்து இந்த சைடில் முட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரத்தில் தான் விரிவு வராமல் இருக்கும். இதே மெத்தட் தான் நீங்கள் சப்பாத்திக்கும் பண்ணணும். நான் இன்னொரு நாளைக்கு அதையும் செய்கிறேன். இப்போ பிஸாங்கிறதுனால கையில் தட்டினாலே போதும், அதே நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கு நம்ம உருட்டணும் தின்னா. ஸோ இதுலேருந்து பிஸா சாஸ் போட்டுடலாம். ஓரளவுக்கு உருட்டியாச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஒரு அவசரத்தில் ரொட்டி கட்டை மேலேயே வச்சுட்டேன். இப்போ ஸ்லோவாக எடுத்து பேனுக்கு மாற்றிடுவோம். பிஸா கால்சோன்ஸ் ரெடியாக இருக்குது. 3, 4, 5, 6 பீஸ் வந்திருக்கு. இன்னும் 2 பால் இருக்குது. இது வந்து ஜோர் பிஸா. அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் ரெடி ஆயிரும். அவன் ரெடியானதும் இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். கால்சோன் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் எடுத்தேன். நல்லா சூடாக இருக்குது. பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பீஸ் அப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 பீஸ். 1 பீஸு இல்லை 2 பாருங்கள். நல்லா வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெருசாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கலாம். நம்மளோட ஜோவர் பீஸா கூட ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் பிஸா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நான் இன்னொரு ப்ளாகில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.